Hi friends, welcome back to JAYAM Ideas. இன்னைக்கு நம்ம சேனல்ல டாகி டைம். இந்த வீடியோல நம்ம நாய் குட்டிகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உணவு முறையை பத்தி பார்க்க போறோம். பொதுவாக டாக்ஸோட ப்ரெக்னென்சி டைம் 60 days. இந்த 60 days கழிச்சு நாய் குட்டி போட்டதும் அந்த குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா கண் மூடியே தான் இருக்கும். சரியாக ஒரு 10வது நாள்லேருந்து 15வது நாளுக்குள்ளதான் அந்த குட்டிகள் வந்து கண் திறக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாய் குட்டிகள் வந்து பிறந்ததுமே வந்து அதால் எந்திரிச்சு நடக்க முடியாது. ஸோ இந்த ஒரு 10 நாள் வர வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாய் குட்டிகள் வந்து ஊர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது அதால் ஸ்டெடியாக எழுந்திரிச்சு ஒரு இடத்துக்கு நடக்கவோ இல்லை ஓடவோ முடியாது. இந்த நேரங்களில் இந்த நாய்க்குட்டிகள் வந்து தாயோட அரவணைப்பில் தான் நம்ம வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். இந்த நாய்க்குட்டிகள் கண் விழிக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் வந்து இந்த நாய்க்குட்டிகள் வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி நிற்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சமயத்தில் இந்த நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு அப்படின்னா நம்ம எது கொடுக்கலாம், என்ன உணவு கொடுத்தா நாய்க்குட்டிகளுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படினா தான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாய்க்குட்டிகளுக்கு முக்கியமான உணவே மதர் ஃபீடிங் தான். மதர் ஃபீடிங்கில் கண்டிப்பாக ஒரு நாய்க்குட்டி வந்து 30 நாள்லேருந்து 45 நாள் வரை இருக்கிறது ரொம்பவே நல்லது. சில சமயங்களில் சப்போஸ் மதர் டாக்டர் சரியான அளவுக்கு மில்க் கெப்பாசிட்டி இல்லை, இல்லைனா வந்து அதிக நம்பர் ஆஃப் பப்பீஸ் இருக்குது, மதர் டாகால் எல்லா குட்டீஸையும் சரியாக சப்போர்ட் பண்ண முடியல, இல்லை மதர் டாக் வந்து சரியாக ஃபீட் பண்ண மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம மினிமம் ஒரு 15 days ஆகுது எல்லா பப்பீஸ்க்கும் ஃபுல்லாக வந்து மதர் ஃபீடிங் இருக்கிறாப்புல கண்டிப்பாக வந்து நம்ம பார்த்துக்கணும். கண்டிப்பாக ஒரு 15 days வரையாவது பப்பி வந்து மதர் ஃபீடிங்கில் இருந்துச்சு அப்படின்னா தான் பப்பியோட ஹெல்த்தும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதே சமயத்தில் பப்பீஸோட டெத் ரேட்டையும் நம்ம வந்து கம்மி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மதருக்கு வந்து நம்ம என்ன மாதிரி ஃபுட் கொடுத்தா நல்ல மில்க் கெப்பாசிட்டி இருக்கும், டெலிவரி ஆனதுலேருந்து நம்ம மதருக்கு வந்து என்னென்ன மாதிரி ஃபுட்டை கொடுத்து எப்படி நம்ம மதரை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் சரியாக மில்க் ஃபீட் பண்ணுறதுக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த 15 நாளுக்கு மேலே இந்த பப்பீஸ்க்கு நம்ம அடிஷ்னலாக ஃபுட் வந்து என்ன கொடுத்து நம்ம சப்போர்ட் பண்ணலாம், என்ன ஃபுட் கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அடுத்ததாக நம்ம இந்த பப்பீஸ்க்கு 15 நாளைக்கு மேலே என்ன ஃபுட்டு நம்ம அடிஷ்னலாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பப்பீஸ்க்குன்னு கொடுக்கக்கூடிய ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து வருது இப்போ மார்க்கெட்டில். ஆனால் நாங்கள் எங்கள்கிட்ட யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம பேபீஸ்க்கு கொடுக்கக்கூடிய செர்லாக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் stage 1 வீட் ஃப்ளேவர் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். எப்போவுமே வந்து இந்த ஃப்ளேவரில் உள்ள இந்த செர்லாக் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், எந்த ப்ராப்ளமுமே இல்லை. கரெக்டாக ஒரு 15வது நாள்லேருந்து நாங்கள் வந்து பப்பீஸ்க்கு இதை கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். பப்பீஸ்க்கு செர்லாக் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து எப்போவுமே ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். சாதா தண்ணியில் நம்ம செர்லாக் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பாயில் ஆனாப்பில் இருக்காது. அதே சமயத்தில் நம்ம அதை வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வெந்தாப்பில் ஆகிட்டு கொஞ்சம் அதோட குவான்டிட்டியே வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வராப்பில் இருக்கும். ஸோ வந்து எப்போவுமே ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அதே சமயத்தில் அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை வந்து நம்ம பப்பீஸ்க்கு ஃபீட் பண்ணணும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 15th day அன்னைக்கு நாங்கள் எப்போவுமே வந்து பகல் நேரத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஃபீடிங் கொடுக்கையில் வந்து கொடுப்போம். 15th day ஒரு 15, 16, 17 இந்த 3 days வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரம் இல்லை 2 நேரம் மட்டும்தான் நாங்கள் வந்து செர்லாக் ஃபீடிங் வந்து கொடுப்போம். ஸ்டார்டிங் கொடுக்கையில் வந்து பார்த்திங்கன்னா செர்லாக்கில் இருக்கக்கூடிய ஸ்பூனுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு செர்லாக் வந்து ஒரு ஸ்மால் ப்ரீட் பப்பிக்கு நாங்கள் கொடுப்போம். நீங்கள் சப்போஸ் லார்ஜ் ப்ரீட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து 1/4 ஸ்பூனை வந்து கொஞ்சம் கூட ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இந்த 1/4 ஸ்பூன் அளவுக்கு செர்லாக்கை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சரியாக ஒரு 100 ml தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம். 100 ml தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த செர்லாக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்காப்புல இருக்கும், கெட்டியாகவே இருக்காது, பார்க்குறதுக்கு பால் மாதிரியே இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து பப்பி வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அதை லிக் பண்ணி சாப்பிடாது. நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்து அதை வாயில் வச்சு விட்டு கொஞ்சம் அதை சாப்பிட்றதுக்கு நம்ம தான் தூண்டணும். பப்பியோட ஹெட்டை கொண்டு போய் நீங்கள் வந்து சாப்பாடு பிளேட் கிட்ட கொஞ்சம் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் அது வாயில் எடுத்து எடுத்து வச்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து சாப்பிட்றதுக்கு அப்படியே கற்றுக்கும். ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2-3 நாளைக்கு வந்து கம்ப்ளீட்டாக சாப்பிடாது, கொஞ்சம் கொஞ்சம் வந்து மிச்சம் வைக்க தான் செய்யும். கரெக்டாக ஒரு 18th day மேலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 20th day அது நல்லா வந்து சாப்பிட்றதுக்கு ஓரளவுக்கு பழகிடும். அடுத்து கரெக்டாக ஒரு 23 days மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இதில் கலக்கக்கூடிய தண்ணியை வந்து நாங்கள் குறைச்சிருவோம். அதாவது இந்த நாங்கள் ஸ்மால் ப்ரீட் டாக் வச்சுருக்கிறதுனால நாங்கள் 1/4 ஸ்பூன் மட்டும்தான் செர்லாக் எப்போவுமே போடுறோம் இந்த 23rd day வந்து.
இந்த 23rd டேயில் வந்து இந்த கால் ஸ்பூன் செர்லாக்கில் 100 ml தண்ணி கலக்கிறத வந்து ஒரு 70 ml தண்ணியாக வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் குறைச்சிருவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செர்லாக் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்காப்புல இருக்கும். அடுத்து கரெக்டாக வந்து ஒரு 30 days, ஒரு 28லேருந்து 30 days வரையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஃப் கால் ஸ்பூன் செர்லாக்கை வந்து நாங்கள் வந்து ஹாஃப் ஸ்பூன் செர்லாக்காக மாற்றிடுவோம். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து லார்ஜ் ப்ரீட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு 30 days வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு செர்லாக் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஸ்மால் ப்ரீட் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு செர்லாக் கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த 30th நாளில் செர்லாக்கில் கலக்கக்கூடிய தண்ணியையும் நாங்கள் வந்து குறைச்சிருவோம். பாருங்கள், இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 30 days உள்ள பப்பீஸ். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் இந்த அளவுக்கு தான் வந்து செர்லாக்கை வந்து திக்காக வைப்போம். இந்த அளவுக்கு 30 days நம்ம வந்து கொஞ்சம் திக்காக வச்சுக்கலாம், ரொம்ப தண்ணியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பப்பீஸ்க்கு வந்து அதோட டைஜஷனுக்கு செட் ஆகுது, எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா நான் இப்போ சொன்ன கணக்குப்படி வந்து அந்தந்த டேஸில் வந்து நாங்கள் அந்த செர்லாக்கில் கலக்கக்கூடிய வாட்டரை குறைச்சிட்டே வருவோம். கரெக்டாக அந்த டைமிங்கில் வந்து எந்தெந்த டைமிங்கில் நான் எந்த எவ்வளோ அளவு வந்து செர்லாக் கொடுப்போன்னு சொன்னேனோ அந்த அளவுக்கு செர்லாக்கோட குவான்டிட்டியை வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வருவோம். சப்போஸ் நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் கொடுக்கலையே வந்து பப்பியோட டைஜஷனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்காப்புல இருக்குது, அதாவது ஒரு 15th day கொடுக்கலையே பப்பி வந்து கொஞ்சம் டைஜஷனுக்கு சிரமப்படுது அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு 2 நாள் கேப் விட்டுருவோம். கரெக்டாக ஒரு 17th டேலேருந்தோ இல்லை ஒரு 18th டேலேருந்தோ அடுத்த செர்லாக் கொடுக்க ஆரம்பிப்போம். எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, பப்பீஸ்க்கு அது செட் ஆயிடும். ஒரு 40 days மேலே நம்ம இந்த செர்லாக்கை வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகவே வந்து பப்பீஸ்க்கு ஃபீட் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன எல்லா குவான்டிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட குவான்டிட்டியாக இருக்கட்டும் இல்லை செர்லாக்கோட குவான்டிட்டியாக இருக்கட்டும், ஒரு பப்பிக்கு ஒரு நேரம் ஃபீட் பண்ணக்கூடிய அளவுக்கு குவான்டிட்டி தான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் பப்பி வந்து மதர் ஃபீடிங்கில் இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 2 நேரமோ இல்லை 3 நேரமோ ஃபீட் பண்ணாலே தாராளமாக இருக்கும். இல்லை பப்பி வந்து மதர் ஃபீடிங்கில் இல்லை, கம்ப்ளீட்டாக அதுகிட்ட மதர் ஃபீடிங் கிடையாது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு 4 நேரம் இல்லை 5 நேரமாவது பப்பீஸ்க்கு ஃபீட் பண்ண வேண்டியது இருக்கும். பப்பீஸ்க்கு நம்ம செர்லாக் கொடுக்கையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். நம்ம ஸ்டார்டிங்கில் பப்பீஸ்க்கு செர்லாக் கொடுக்கையில் நல்லா தண்ணியாக கலந்து தான் கொடுக்கணும். அப்புறம் அது எந்த அளவுக்கு நம்மளோட பப்பியோட டைஜஷனுக்கு செட் ஆகுதோ அதை பார்த்துட்டு கொஞ்சம் நாள் போக போக படிப்படியாக நம்ம அந்த செர்லாக்கில் கலக்கக்கூடிய தண்ணியோட அளவை குறைச்சிக்கலாம். நம்ம வந்து செர்லாக்கில் தண்ணி அதிகமாக கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா பப்பீஸ்க்கு அதனால் எந்த ப்ராப்ளமே வராது. ஏன்னா அதிகபட்சம் போனால் பப்பீஸ்க்கு நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவைக்கு பதிலாக ஒரு 4 இல்லை 5 தடவை வந்து ஃபீட் பண்ணுறாப்புல இருக்கும். பப்பி ஒன்ஸ் யூரின் போயிடுச்சு அப்படின்னாலே அதுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம அடிக்கொருக்க வந்து அதுக்கு ஃபீட் பண்ணுறாப்புல இருக்கும். மித்தபடி எந்த ப்ராப்ளமும் இருக்காது செர்லாக் தண்ணியாக நம்ம ஃபீட் பண்ணுறதால. அதே சமயத்தில் நம்ம வந்து செர்லாக்கை நல்லா திக்காக நம்ம வந்து தண்ணியாக இல்லாமல் நல்லா திக்காக கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து பப்பீஸ்க்கு லூஸ் மோஷன் ஆகுறதுக்கோ இல்லை டைட் மோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ செர்லாக்கை எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணியாக கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் டாகுக்கு செட்டாக அதில் கலக்கக்கூடிய தண்ணியோட அளவை வந்து கம்மி பண்ணிகிட்டே வாங்க. என்னோட அடுத்த வீடியோஸில் வந்து சப்போஸ் டாகுக்கு பப்பீஸ்க்கு வந்து லூஸ் மோஷனோ இல்லை டைட் மோஷனோ ஆகுது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன ஹோம் ரெமெடிஸ் பண்ணலாம் இல்லை நம்ம அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கரெக்டாக ஒரு 45 days வரை நாங்கள் வந்து பப்பீஸ்க்கு செர்லாக் கொடுத்துட்டே இருப்போம். பப்பி வந்து மதர் ஃபீடிங்கில் இருந்தாலும் சரி இல்லை பப்பீஸ்க்கு நம்ம வந்து ஃபுட்டே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாலும் சரி நம்ம பப்பீஸ்க்கு செர்லாக் கொடுத்துட்டே இருந்தோம்னா பப்பி வந்து நம்மளுக்கு நல்ல சைஸ் கிடைக்கும், பார்க்குறதுக்கு பப்பி வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் 30 நாளைக்கு மேலே இருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரம் மட்டும் நாங்கள் வந்து ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அதாவது கரெக்டாக 30 days மேலே 4 நேரம் கொடுக்கக்கூடிய செர்லாக்கை வந்து 3 நேரம் மட்டும் கொடுத்துட்டு ஒரு நேரம் வந்து நம்ம பப்பீஸ்க்கு கொடுக்கக்கூடிய டாக் ஃபுட் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நல்லா பவுடர் பண்ணி இந்த செர்லாக்கோட கலந்து கலந்து ஒரு 2 நாளைக்கு கொடுக்க ஆரம்பிப்போம். அடுத்து வந்து கரெக்டாக ஒரு 32-33 நாள்லேருந்து ஃபுட்டே வந்து டைரெக்டாக வந்து பப்பி சாப்பிட ஆரம்பிச்சிடும் செர்லாக்கில் மிக்ஸ் பண்ணாட்டினாலுமே. அதனால் கரெக்டாக வந்து 30th நாளுக்கு மேலே இருந்தேவும் ஒரு 3 வேளை மட்டும் செர்லாக்கு ஒரு நேரம் மட்டும் நம்ம பப்பீஸ்க்கு கொடுக்கக்கூடிய டாக் ஃபுட் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். சரியாக 45th நாளுக்கு மேலே இருந்து கம்ப்ளீட்டாக செர்லாக்கை நிறுத்திட்டு டாக் ஃபுட்டுக்கு மட்டுமே நாங்கள் வந்து பப்பீஸை மாற்றி கொண்டு வந்துடுவோம். சப்போஸ் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸுக்கு நீங்கள் வந்து டாக் ஃபுட் கொடுக்காமல் சிக்கன் ரைஸ் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா பப்பீஸ்க்கு கரெக்டாக 30th நாளைக்கு மேலே நீங்கள் உங்களோட சாப்பாடை வந்து மிக்சியில் நல்லா அடித்து ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக செர்லாக் மிக்ஸ் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட பப்பி வந்து உங்கள் ஃபுட்டுக்கு செட் ஆக ஆரம்பிச்சிடும். சரியாக 45th நாளைக்கு மேலேருந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் செர்லாக்கை நிறுத்திட்டு நீங்கள் உங்களோட டயட்டுக்கு ஏற்றாப்புல உங்கள் பப்பியை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ நான் சொன்ன மெத்தட் படி நீங்கள் உங்கள் பப்பீஸோட டயட்டை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்கள் பப்பீஸ் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும்.
உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக அதை கமெண்ட் பாக்ஸில் போடலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.